இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு பிறகு கிராமிய மனம் கமலும் படங்களை இயக்கி பெரிய அளவில் ஜெயிச்சவர் தான் இயக்குனர் கசூரி ராஜா ஆனா கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் தோல்வி தோல்விட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் சொந்தமாக தயாரிச்சு சில படங்களை இயக்குனாரு அந்த படங்களும் பெரிய அளவில் தோல்வி அப்போ பொருளாதார ரீதியாகவே தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே அவர் சிரமத்தை சந்திச்சாரு அப்போ பல முயற்சிகள் எடுத்தும் அவருக்கு படம் இயக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ ஒரு அதிரடியான முடிவு எடுத்தாரு அது என்ன அப்படின்னா தானே மீண்டும் இருக்கிற காசெல்லாம் போட்டு கடன் வாங்கி ஒரு படத்தை தயாரிச்சு இயக்குவோம் அந்த படம் ஜெயிச்சதுன்னா மீண்டும் சென்னையிலேயே ஒரு பெரிய இயக்கராக வளம் வருவோம் அப்படி இல்லை நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா மீண்டும் சொந்த ஊரான தேனிக்கே போய் விவசாயம் பார்ப்போம் அப்படிங்கிற முடிவு தான் அது ஸோ இளமை துளலான ஒரு கதையை எழுதி துள்ளுவதோ இளமை அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சு படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே சினிமாவில் இருக்க ஹீரோவை போட்டால் சம்பளம் தரணுமே அப்படின்னு அந்த சம்பளத்தை மிச்சப்படுத்துறதுக்காக சைக்கிளில் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த தன்னுடைய ரெண்டாவது மகன் வெங்கடேஷ் பிரபுவை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாரு ஆனால் அந்த வெங்கடேஷ் பிரபுவுக்கு சுத்தமாக சினிமாவில் நடிப்புல ஆர்வம் இல்லை அதுக்கு காரணமாக அவரே நினச்சிக்கிட்டது அவருடைய ஒல்லியான தேகம் சப்பையான முகம் ஆனாலும் கூட அவரை கட்டாயப்படுத்த நடத்தி அவரை துள்ளுவதோ இளமையில ஹீரோவா நடிக்க வச்சாரு கஸ்தூரி வெங்கடேஷ் பிரபுங்கிற பேர சினிமாவுக்காகவே தனுஷ் அப்படின்னு மாத்தி வச்சாரு நைன்டி கிட்ஸுங்க அவங்களோட ஸ்கூல் லைஃப அப்படியே தத்துருவமா இந்த படத்துல காட்டினதால மவுத் பரவி இந்த படத்துக்கு பெரிய அளவுல கூட்டம் குடிச்சு யுவனோட சாங்ஸ் எல்லாம் தெரி ஹிட்னால நூத்தி எழுபத்தி அஞ்சு நாட்கள் ஓடி சில்லர் ஜூப்ளிக் கொண்டாடிச்சு இந்த படம் தனுஷோட விருப்பம் இல்லாமையே அவரோட சினிமா வாழ்க்கை வெற்றிகரமா ஆரம்பிச்சது ரெண்டாவது படம் காதல் கொண்டேன் என்னதான் துள்ளுதோ இளமை ஹிட்டுனாலும் அது ஒரு விட்டு படம்பா பா அப்படின்னு தான் எல்லாரும் பேசுறாங்க சோ காதல் கொண்டேன்ல இயக்குனர் செல்வராகனும் சரி தனுஷும் சரி தங்களை நிரூபிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க சொல்லி வச்ச மாதிரியே எல்லாரும் யாருமே அதாவது இவங்க இந்த ஒரு படத்தோட அவ்வளவுதான்பா அப்படின்னு நினைக்கும் போது பெரிய நிரூபிச்சு மிக மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சாங்க ரெண்டு பேருமே செல்லுரானோட டைரக்ஷனையும் தனுஷோட மிரட்டலான நடிப்பையும் பார்த்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் ஆடியன்ஸும் கொண்டாடி தீத்தாங்க அடுத்ததா திருடா திருடி இந்த படம்தான் தனுஷ ஒரு சினிமா ஹீரோவா ஆடியன்ஸ் முழுமையா ஏத்துக்கிட்ட படம் அதுவும் மன்மதராசா உட்பட எல்லா சாங்ஸுமே செமகிட்டு ஸோ துள்ளுவதா இடமை காதல் கொண்டேன் திருடா திருடுன்னு மூணு சில்வர் ஜூப்ல இட்டு கொடுத்த தனுஷுக்கு அப்புறம் தான் சோதனை காலம் புதுக்கோட்டையில புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் சுல்லான் ட்ரீம்ஸ் பாலு மஹேந்திராவோட அது ஒரு கணாக்கலம்னு எல்லாமே அடி மேலாடி நடுவுல பூபதி பாண்டியனோட தேவதே கண்டேன் மட்டும் ஆறுதல் வெற்றி அப்போ எல்லாரும் பேசின ஒரே விஷயம் என்ன அப்படின்னா தனுஷ்லாம் ஹீரோ மெட்டீரியல் இல்லைப்பா ஏதோ செல்வராகனால மேலே வந்துட்டாரு ஆனால் இனிமேலாம் அவ்வளோதான் தனுஷ் இன்னொரு ராமராஜன்னு அவர் காதுபடவே பேசி அவரோட தன்னம்பிக்கை சுக்குநூரா உடைச்சாங்க அடுத்ததா செல்வராங்கோட புதுப்பேட்டை உலகத்தரமான படம் கல்ட்டு கிளாசிக்குன்னு இன்னைக்கு வாயிலேயே பாராட்டுறவங்க அன்னைக்கு படம் ரொம்ப ராவா இருக்குப்பா எல்லாம் ரவுடியா அப்படின்னு கிண்டல் பண்ணவங்க தான் அதிகம் நொந்து போன தனுஷ் அதுக்கப்புறம் எப்பாடு பட்டாவது திருவிளையாடல் ஆரம்பம் ஏழி மொயிலுன்னு பெரிய ஹிட்டு கொடுத்து பழைய ஃபார்முக்கு வந்தாரு இந்த நேரத்தில் தான் நடுவில் வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணி ஆரம்பிச்சது பொல்லாதவன் ஹிட் ஆக்கினது மட்டும் இல்லாம தனுஷை செம்ம ஸ்டைலிஷா காட்டியிருந்தாரு வெற்றிமாறன் எப்போ தனுஷ் கூட வெற்றிமாறன் சேர்ந்தாரோ அப்ப இருந்து தனுஷுக்கு எல்லாமே வெற்றி தான் தனுஷ் நிறைய தோல்வி படங்கள் தந்தாலும் கூட ஒரு நடிகரா அந்த படங்கள்ல செம்மையா பண்ணிடுவாரு அதனாலதான் கமல் விக்ரம் சூர்யாவுக்கு அப்புறம் சிறந்த நடிகர்ல ஒருத்தரா இப்பவும் இருக்காரு தனுஷ் ஆடுகளம் அசுரன் இந்த ரெண்டு படங்களுக்கும் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுல வாங்கி கமலுக்கு அப்புறம் அதிக தேசிய விருது வாங்கின தமிழ் நடிகர் அப்படின்னு பேர் எடுத்த தனுஷ் நடிப்பு மட்டுமில்லாம பாடகராகவும் பாடல் ஆசிரியராகவும் தயாரிப்பாளராகவும் பா பாண்டிங்கிற ஒரு தரமான படத்தின் மூலம் இயக்குனராகவும் கமல் ரூட்லயே பயணிக்க ஆரம்பித்து ஹிந்தியில் ஹீரோவாகி இன்னைக்கு ஹாலிவுட் படத்துலேயே நடிக்க ஆரம்பித்து ஜெயிக்கவும் ஆரம்பிச்சிட்டார் ஆரம்ப காலத்துல இவர் அப்பாவால் ஹீரோ ஆயிட்டாரு அண்ணனால ஜெயிச்சிட்டாரு இடத்துல பொண்ணு சர்வைவல் சர்வைவில் அப்படின்னு எத்தனையோ பேர் தனுஷோட வெற்றிய இப்ப வரைக்கும் ஏத்துக்க மறுத்து ஒரு கூட்டம் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கு ஆனா செல்வராகவன் வெற்றி மாறன்னு நல்ல இயக்குநர்கள் அவரை செதுக்கினாலும் செதுக்கிறதுக்கு தன்னையே ஒப்படைச்சி அந்த உளியால அடிபட்டு மிதிபட்டு காயப்பட்டு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பாலையும் கடுமையான உழைப்பாலையும் தான் இன்னைக்கு வரைக்கும் தனுஷ் ஜெயிச்சுட்டு இருக்காருங்கிறது சினிமாவை வெறித்தனமா நேசிக்கிற ஒவ்வொரு ஒரு உண்மையான ரசிகனுக்கும் தெரியும் இந்த ரசிகர்கள் தான் தனுஷோட வெற்றிக்கு அடையாளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க தனுஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கொண்டா செல்வீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்